வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ்அப் பெஸ்டீஸ். இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக வாழைக்காய் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாழைக்காய் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 1, குழம்புத்தூள் 4 மேஜைக்கரண்டி, பெருங்காயம் அரை தேக்கரண்டி, சோளமாவு 1 மேஜைக்கரண்டி, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. வாழைக்காயை கழுவிட்டு ரெண்டு பக்கமும் காம்பை கட் பண்ணி போட்டுடணும். அதோட தோலை சீவி எடுத்துடணும். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ண வாழைக்காய் பீசஸை தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் அதோட நிறம் மாறாமல் இருக்கும். தண்ணியை வடிகட்டிட்டு அதில் உப்பு சேர்க்கணும், குழம்புத்தூள் சேர்க்கணும். குழம்புத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகு, ஜீரக, சோம்புத்தூள் சேர்க்கணும். பெருங்காயம் சேர்க்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா வாழைக்காய் பீசஸ்லேயும் மசாலா கோட் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். 1/4 மணி நேரம் கழித்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு தவாவில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடாக்கணும். வாழைக்காய் ரோஸ்ட்டுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும் போது தான் நல்லா டேஸ்ட் வரும். இதில் மசாலா கோட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை ஒன்று ஒன்றா வைக்கணும். எல்லா வாழைக்காய் பீசஸ்லேயும் எண்ணெய் படுற மாதிரி பார்த்துக்கணும். ரெண்டு நிமிஷம் கழித்து வாழைக்காய் பீசஸ் எல்லாத்தையும் திருப்பி விடணும். இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும். அப்போ தான் வாழைக்காய் உள்ளார நல்லா வெந்திருக்கும். வாழைக்காய் ரெண்டு பக்கமுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்ச வாழைக்காய் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.